இது அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? ஸோ இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி ஃபார்முலால நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. அதாவது அமௌண்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் என்னும் பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கூடுதல் கூட்டு வட்டியில் கூடுதலுக்கான வாய்ப்பாடு. இதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பியினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90,000, 1 + r வந்து 7%, கீழே 100, இங்கே என் வந்து 2. இப்போ இது 90,000 × இது என்னென்னா 107 × 100 இன்ட்டு 107 × என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100. இப்போ நம்மளுக்கு இந்த 4 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஆக இங்கே 9 × இங்கே 107 × 107 சரிங்களா. இது வந்து எளிமையாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஆன்சர் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போட்டுடலாம். ஏன் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா 7 7 நம்மளுக்கு 49, 49 × 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 9 81 அப்போ கடைசியில் நம்மளுக்கு 1 எங்கே வருதுன்னு பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ இது பண்ணும்போது 1,03,041 இதுதாங்க. இது எளிமையாக இந்த மாதிரி ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கப்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீபேவா 5 எனில் மீசீமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஃபார்முல பாருங்க, எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் த ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சிங்க சரிங்களா. இதான் கான்செப்ட்டு. அப்போ எல்சிஎம் வேணும் அப்படின்னு சொன்னால் 1875 என்னதெல்லாம் 5 2 1875 25 இதை 5 ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா 75ங்க. அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 75. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் இதுக்கான சரியான பதில். இது பார்த்தீங்கன்னா 2 dice ஆர் ரோல்டு டுகெதர் ஃபைண்ட் த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட் ஆர் சம் ஆஃப் ஃபேஸஸ் 4 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2 பகுதிகளும் ஒரே முகம் அப்படின்னு கிடைக்கணும், 1 1 2 2 அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது கூடுதல் வந்து 4 கிடைக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 2 பகுதினாவே என் ஆஃப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36 கிடைச்சிடும். இப்போ ஏன்றது என்னென்னா 1,1 2,2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வரைய வந்து 6,6. ஸோ அப்போ இதுக்கு பி ஆஃப் ஏன்னு எடுத்திங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 6 வரும், 6/36 ஆகிடும். அதுக்கு பீன்ற ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறீங்க, பீன்ற நிகழ்ச்சியில் கூடுதல் வந்து 4 கிடைக்கணும். அப்போ 1 3 2 2 3 1 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 4, இதில் கூடுதல் 4 வரும். ஆக மொத்தம் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3. இதில் 2 பொதுவாக எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 இருக்குங்க. ஆக நம்மளுக்கு பி ஆஃப் ஏன் பி கொஸ்டின் கேட்குறாங்க. பி ஆஃப் ஏ இன் பினா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி சரிங்களா. ஆக நம்மளுக்கு 36 எடுத்துக்கோங்க. பி ஆஃப் ஏ நாங்கள் எத்தனை 6, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, இதில் பொதுவாக இருக்கிறது 1. ஸோ 6 + 3 = 9, 9 + 1 = 8, 8 × 36. இது 4 படம் அடிச்சிங்கன்னா 2 × 8 = 9 = 36. ஸோ 2/9. ஸோ ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டே கண்டுபிடிக்கிறதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இன்று திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அப்போ திங்கக்கிழமை அப்படின்னு வரும்போது மண்டே வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. அப்போ டியூஸ்டே வந்து 1, வெனஸ்டே வந்து 2, தேர்ஸ்டே வந்து 3, ஃப்ரைடே வந்து 4, சாட்டர்டே வந்து 5, சண்டே வந்து 6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை நாட்கு முன்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள், 75 நாட்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 75 நாளில் எடுத்துக்கோங்க. இது மொத்தம் வாரத்தின் நாட்கள் 7 வகுத்துருங்க. ஸோ 5 7 70 மீதம் இருக்கிறது 5. அப்போ நம்மளுக்கு தேவையான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த நாட்களிலிருந்து மீதியை கழிக்க கிடைக்கக்கூடிய நாள். ஆக 7 - 5 = 2ங்க. ஆக 2ஆம் தேதி என்ன கிழமை, 2ஆம் நம்பர் கூடிய கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஸோ இதுக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை தாங்க இதுக்கான விடை. ஸோ நம்மளுக்கு அடிப்படையில் பார்க்கும்போது ஆப்ஷன் பி வெனஸ்டே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. விடுபட்ட எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 7 2, இது 11 2, இது 13 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17 2 சரிங்களா. ஸோ 17 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு 289 கிடைக்குங்க. ஏன்னா இதெல்லாமே பகா எண்களுடைய வர்க்கம், அதனால் நம்மளுக்கு ஆன்சர் சி 289. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகத்தினுடைய ஒரு பக்கமும் அதன் மூலைவிட்டமும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, 13. எனில் அது செவ்வகத்தினுடைய பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செவ்வகம் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ செவ்வகத்தின் மூலைவிட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 சரிங்களா. அதன் பக்கம் வந்து
ஒரு பக்கம் வந்து அஞ்சு. அப்போ இது வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது வந்து அகலம் எடுத்துக்கிறேன். அப்போ நீளம் என்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பித்தாகரஸ் நம்பருங்க, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இது வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 5, 12, 13 எண்கள் பித்தாகரஸ் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் = 13 ஸ்கொயர் இதுதாங்க. ஆக இப்போ நம்மளுக்கு வந்து ஏரியா பரப்பு கேட்குறாங்க. பரப்புனா நீளம் பெருக்கல் அகலம். ஆக 12 பெருக்கல் 5, 12 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ இங்கே 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி.